பார்க்கினுள் நுழைந்தான் பாலா. ஒரு ஊஞ்சல் மட்டும் ஆடிக்கொண்டிருந்தது. அதன் அருகே சென்றான் பாலா. டெடி டெடி என கூப்பிட்டான் பாலா. ஊஞ்சல் நின்று மது கீழே இறங்கியவன் ஓடி வந்து பாலாவின் கழுத்தை கட்டி கொண்டான். அவனும் மதுவை கட்டி கொண்டான். நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க என்று கேட்டான் பாலா கொஞ்சலாக மதுவிடம். உங்களை மாதிரி இன்னொரு அங்கிள் தான் என்னை கூட்டிட்டு வந்தார் என்றாள் மது. யாருடாது என்று கேட்டான் அவன். அந்த அங்கிள் யாருன்னே தெரியாது, ரேணு அக்காவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. ரேணுவோட ஃப்ரெண்டா, அதுவும் ஒரு ஆனா என யோசித்தான் பாலா. நீ ஏன் அக்கா கிட்ட சொல்லாமல் வந்துட்ட? உங்கள் அக்கா அழுதே தீர்த்துட்டா என்றான் பாலா. அக்கா அழுதாங்களா என பைக்கில் ஏறி பேசிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தனர் இருவரும். அவர்கள் வீட்டிற்கு வருவதற்கு முன்னதாகவே ரேணுவிற்கு ஃபோன் வந்தது. எடுத்து பேசினாள் ரேணு. என்ன ரேணு, மதுவை காணுமா என்றான் ஒருவன். கவலைப்படாதே, இன்னைக்கு வந்துடுவா, ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக வரமாட்டா என மிரட்டினான் அவன். ஏய் நீ யாருடா, முதல்ல சொல்லுடா என்றாள் அவள். என்ன புதுசாக ஒருவன் வந்தனும், என்னை மறந்துட்டியா என்று கேட்டான் அவன் ரேணுவிடம். வளவன் நீயா என்றாள் ரேணு. வாவ் கண்டுபிடிச்சிட்டியே என்றான் அவன். உன்னால் பேசவே முடியாதே என்றாள் ரேணு. பாருட ஆசையை இவளுக்கு, எனக்கு தொண்டையில் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து எப்போவோ பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ரேணு உன்னை சும்மா விடமாட்டேன் என கோபமாக ஃபோனில் கத்தினான் வளவன். டே உன்னால் முடிகிறத செய்டா என்றாள் ரேணு தைரியமாக. செய்வேன், பதிலடி கொடுக்கத்தான் போகிறேன், உன்னை சந்தோஷமாக இருக்கவே விடமாட்டேன் என்றான் அவன். சரிதான் போடா என ஃபோனை வைத்துவிட்டு பயத்தில் அப்படியே மூச்சு வாங்க உட்கார்ந்தாள் ரேணு. அவள் டப் என ஃபோனை வைக்கவும் பாலா வரவும் சரியாக இருந்தது. பயத்தை மறைத்து மலவனிடம் பேசினாள் ரேணு. ஆனால் அவளுடைய குரலை கேட்டவுடன் தன் வாழ்க்கை முடிந்து விடுமோ என மனதினுள் அஞ்சினாள் ரேணு. அக்கா அக்கா கூப்பிட்டாள் மது. நீ எங்கே போன, நீ கூட பேசாத என அழுது கொண்டே அவளுடைய அறைக்கு சென்றாள் ரேணு. பாலா வேகமாக அவளுடைய அறைக்கு சென்று ரேணு வெளியவா என கத்தினான். குழந்தை என்ன செய்வது என தெரியாமல் நின்றிருந்தது. வெளியே வந்து கதவை திறந்துவிட்டு உள்ளே சென்றாள். அழுது கொண்டே படுத்து விட்டாள் ரேணு. உள்ளே வந்த பாலா எழுந்திரு என அவளது கையை பிடித்து இழுத்தான். உனக்கு என்ன பைத்தியமா, குழந்தைகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் உள்ளே வந்தா அந்த பிஞ்சு மனசு எவ்வளோ வேதனைப்படும் யோசிச்சியா என்றான் பாலா. அழுது கொண்டே நின்றவள் திடீரென பாலாவை கட்டி கொண்டாள் ரேணு. எனக்கு பயமாக இருக்கு பாலா, அந்த வளவன் தான் மதுவை பார்க்கில் கொண்டு போய் விட்டது. எனக்கு என்ன ஆனாலும் நான் தாங்கிக்குவேன், ஆனால் மதுவை வச்சு விளையாடுறானே அவன் என்றாள் ரேணு. மதுவை எதுவும் செய்துவான்னு பயமாக இருக்கு பாலா என்றாள் ரேணு. அவளது முகத்தை கையிலேந்தி இங்கே பாரு ரேணு, உன் கூடவே நான் இருக்கேன், கவலைப்படாத, நம்ம மதுவுக்கு எதுவுமே நடக்க விட மாட்டேன் சரியா என்று அவளை தேத்தினான் பாலா. ஆமாம் ஃபோனில் அவன்தானா என்று கேட்டான் பாலா. ஆம் அவன் கூறிய என தலைத்தையும் கூறினாள் ரேணு. நீ கவலைப்படாத, அவனை சீக்கிரமே பிடிச்சிடலாம் என அவளை சமாதானப்படுத்தினான். அனைவரும் அவர்களையே மாறி மாறி பார்த்தனர். போய் மதுக்கிட்ட பேசு என்றான் பாலா. மது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அல்லவா, என்னை தவிர வேற யாருடனும் செல்லக்கூடாது என சொல்லியும் யாரோ கூப்பிட்டான்னு போயிட்ட என்றாள் ரேணு கோபமாக மதுவிடம். சாரி அக்கா, அந்த அங்கிள் தான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, அதான் போனேன், இனிமேல் போக மாட்டேன்க்கா என அவளை கட்டி கொண்டாள் மது. ரேணு கண்ணில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. பிறகு பாலா உள்ளே சென்றான். அம்மா எனக்கு டீ வேணும் என்றான் பாலா. என்னடா நடந்தது, நீ மூட் அப்செட்டாக இருக்க என்றார் பார்வதி. அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குமா என்றான் அவன். சீக்கிரமாக எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும், நீ கவலைப்படாமல் இருடா என பாலாவின் தலையை கோதினார் பார்வதி. பாலா அந்த ரேணுவுக்கு உன் மேலே எப்படிடா நம்பிக்கை வந்துச்சு என்று கேட்டார் பார்வதி. ஒன்றுமே அறியாதவன் போல. தெரியாதுமா என்றவனை கூர்ந்து கவனித்தார் பார்வதி. ஒன்றுமே இல்லாமல் தான் அப்படி வெறித்தனமா அந்த ரவுடிங்களோட சண்டை போட்டியோ என்று கேட்டார் பார்வதி. அம்மா என்றான் அவன். எனக்கு சூர்யா தான் சொன்னான் என்று கூறினார் பார்வதி. அம்மா அவனுக்கு வேறு வேலையே இல்லை, உடனே ஃபோன் பண்ணிட்டானா உங்களுக்கு என்று கேட்டாள். இல்லை, உன்னை நினச்சி பயந்து நான் தான் ஃபோன் செஞ்சேன்
நீ மட்டும் இல்லை, ரேணுவோட செய்கையும் ரொம்ப வித்தியாசமாகவே இருந்து அதான் ஃபோன் போட்டேன் என்றார் பார்வதி. நான் வேணும்னா ரேணுக்கிட்ட உங்கள் கல்யாணத்தை பற்றி பேசவா பாலா என்று கேட்டார். அவளோட பிரச்சனை உங்களுக்கு தெரியும் தானே, அப்புறம் எப்படி கல்யாணம்னு பேசுறீங்க? எல்லாரோட பிரச்சனையும் முடியட்டும், அப்புறம் பார்ப்போம். நானும் அவகிட்ட இப்போதைக்கு எதையும் பேச விரும்பலை என்றான் அவன். எப்படா பேசுவ என்று கேட்டார் பாலா. நேரம் வருமா என்றான் பாலா. சரி, நான் உனக்கு டீ எடுத்துட்டு வரேன் என்றார் பார்வதி. பார்வதி டீ கொண்டு வர பாலா குடித்து விட்டு கிளம்ப முயற்சித்த போது, சாப்பாடு ரெடி செய்கிறேன், சாப்பிட்டு விட்டு கிளம்புங்க என்றாள் ரேணு. சீக்கிரமாக கிளம்ப வேண்டியிருக்கிறதே என்றான் பாலா. உப்மா தான், சீக்கிரமே ரெடி செய்து விடுவேன் என சமையலறையில் நுழைந்தாள் ரேணு. இருவரும் பேசியதை கவனித்தபடியே கீழே இறங்கி வந்தாள் மித்து. என் சமையல் உன் மனதை சுவையூட்டும் என ஒரு பாடலை பாடிக்கொண்டு பாலாவின் அருகில் வந்தாள் மித்து. பார்வதி இதனை கண்டு சிரித்தபடியே நின்றார். என் அண்ணாவே, உங்களுக்கு பணிவிடை பயங்கரமாக நடக்கிறது போலவே என்றாள் கேலியுடன். சும்மா இருமா, அவள் ஏதோ நல்ல மூடில் இருக்கா, இல்லைன்னா எங்களுக்குள்ள அப்போவே சண்டை வந்திருக்கும் என்றான் அவன். சண்டை என்னும் தர்பாரா, அதுவும் உங்களுக்கு இடையிலா என்று கிண்டலாக மித்து கூற, அதற்குள் உட்மா ரெடியாகி அனைவருக்கும் பரிமாறிவிட்டு தானும் சாப்பிட அமர்ந்தாள் ரேணு. உனக்கு என்ன பாலா அண்ணா மேல் திடீர் தரிசனம் என்று கேட்டாள் ரேணுவிடம் மித்து. புரை அறியது பாலாவுக்கு. பார்வதி அவனுடைய தலையில் தட்டினார். அண்ணா, நான் கேட்டது ரேணுவைத்தான், உங்களுக்கு புரை அறிகிறதே என்றாள் மித்து. அம்மா, எனக்கு நேராகுது, நான் கிளம்புறேன் என யாரையும் திரும்பி கூட பார்க்காமல் போய்விட்டான் பாலா. மறுபடியும் ரேணுவை சீண்டினாள் மித்து. எனக்கு உதவி செய்தார் அல்லவா, அதற்கு தான் என கூறிவிட்டு அவளும் அவளுடைய அறைக்கே ஓடினாள். அனைவரும் கொல்லென சிரித்தனர். அன்றைய அந்த தருணம் அனைவர் மனதிற்கும் மகிழ்ச்சி அளித்தது. ஸ்டேஷனுக்கு வந்தான் பாலா. மூன்று ரவுடிகளையும் விசாரித்து கொண்டிருந்தவர்கள் பாலாவை பார்த்தவுடன், டேய் பாலா, அந்த பொண்ணு கிடச்சிட்டாளா என்று கேட்டான் சூர்யா. ஆமாடா, பார்க்கல தான் இருந்தா என்றான் பாலா. ரேணுவை பழி வாங்குறதா நினச்சி மதுவை தூக்கி பயமுறுத்தி இருக்கிறான் ஒருவன் என்றான் பாலா. யாருடாவன் என்று கேட்டான் சுந்தர், ரேணுவோட எக்ஸ் காதலன். அவகிட்ட நான் இப்படி சொன்னேன்னு அவளை பார்க்கும்போது சொல்லிடாதீங்கடா, என் கூட திரும்ப போருக்கு வந்துடுவா என அவன் கூறியவுடன் மற்றவர்கள் சிரித்தனர். சூர்யா, அம்மா கிட்ட ஏண்டா சொன்ன என்று கேட்டான் பாலா. அம்மா தாண்டா என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க என்றான் சூர்யா. சரிதான், போடா. அந்த பெண்ணை எப்படி அவனால் கூட்டிகிட்டு போக முடிஞ்சுது என்று கேட்டான் சுந்தர். ரேணுவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான்டா அந்த வளவன், அவள் வெளியே விளையாடிய சமயம் என்று கூறினான் பாலா. பாலா, ரூட் மாறுதே ராஜா கூற. இல்லைடா, இனிமேல் ரூட் மாறாதுடா, அவளுக்கு ஆம்பளைங்க யாரையுமே பிடிக்காதுடா, நீங்கள் வேற சும்மா இருங்கடா. சரி சரி, அதை விடுங்க, இவனுங்க ஏதாவது சொல்கிறாங்களா இல்லையா என்று கேட்டான் பாலா. மதுரையில் ஆண்டர்சன் ஒருத்தன் ப்ரைவேட் கம்பெனி வச்சு நடத்துகிறானாம், அவன்தான் காரணம் எனவும் அதை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க என்றான் ராஜா. நான் கவனிக்கிறேன் இவனுங்களை என்றான் பாலா. பாலா மூன்று பேரையும் தனித்தனியாக விசாரித்தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக பதில் சொன்னாங்க. டேய், விளாட்றீங்களாடா, நான் நினச்சா உங்களை என்கவுண்டரில் முடிச்சிருவேன் என்றான் பாலா. என்ன சார், புச்சாண்டி காட்டுறீங்களா என்றான் ஒருவன். சட்டன துப்பாக்கி எடுத்து ஒருவனின் கையில் சுடுவது போன்ற பாவனை செய்து தன் கையிலேயே சுட்டுவிட்டு அவர்களது கையிலே துப்பாக்கியை விட்டறிந்தான் பாலா. மற்றவர்களுக்கு அவனுடைய பிளான் புரிந்தது. சூர்யா தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து ரவுடிகளில் ஒருவனை சுட்டதில் அடிபட்டவன் கீழே சரிந்தான். ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க, இல்லை நீங்கள் சாக வேண்டியிருக்கும் என்றான் சுந்தர். உன்னோட உயிர் உனக்கு வேணுமா வேண்டாமா என ராஜா துப்பாக்கியை ரவுடியின் பக்கம் நீட்டினான். ஆண்டர்சன் தம்பி மிக்கேல் அந்த பொண்ணை காதலிச்சான் சார், அவனோட எந்த செயலுக்குமே அந்த பொண்ணு மசியலை, அதுதான் கடத்திட்டான். இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லு என்றான் பாலா. சார் சொல்லிடுறேன் என எச்சிலை விளங்கியவாறே, இப்போ எங்கே இருக்கான்னு தெரியாது, காலையில் முதல் வேலையாக முருகன் கோவிலில் கட்டாய கல்யாணம் நடக்க இருக்குது, இவ்வளவு தான் தெரியும் சார், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க என்றான் அவன். 10 காவலர்கள் அடங்கிய குழுவை ரெடி செய்து அனைவரும் காலையில் கோவிலுக்கு மப்டியில் வர செய்தனர். அனைவரும் தனித்தனியாகவும் அண்ணன் தங்கை கணவன் மனைவி வயதானவர் என உறவினர் வேடத்தில் வேஷமிட்டு வந்ததால் அவர்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 4:30 மணி அளவில் ஒரு பெண்ணை சுற்றி 4 தடியன்கள் வெள்ளை வேஷ்டி சட்டையில் வந்தனர். அவர்களின் அருகில் 2 இளைஞர்கள் நின்றிருந்தனர்.
கல்யாண ஏற்பாடு நடக்க அனைவரையும் துப்பாக்கியுடன் சுற்றி வளைத்தனர் காவலர்கள். நீங்க என்று கேட்டான் இளைஞருள் ஒருவன். நாங்கள் எல்லாருமே போலீஸ் என்றான் பாலா. சார் சார், என்னை காப்பாத்துங்க சார் என்றாள் அந்த பெண். பாலாவின் அருகில் வந்து, உன்னோட அப்பா எம்எல்ஏ தானே என்று கேட்டான் அந்த பெண்ணிடம் பாலா. ஆமாம் சார், நான் வீட்டிற்கு போகணும் என்றவுடன் பெண் காவலாளி துணையுடன் சென்று விட்டாள் அந்த பெண். போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து சூர்யாவால் சூட் செய்யப்பட்டவன் சாகவில்லை. உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றப்பட்டான். ஒரு வழியாக கடத்தல் கேஸ் முடிந்தது. பாலாவின் கைக்கு ட்ரீட்மெண்ட் நடந்து முடிந்தது. ஏற்கனவே வலி அதிகமாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்ததே என நினைத்து பாலா. பாலா, ட்ரீட் நமக்கு தருவதாக அதிகாரிங்க சொன்னதா கூறினான் ராஜா. நான்கு காவலர்களுக்கும் பாராட்டு மழை தான் அன்று முழுவதும். ட்ரீட்டா? எனக்கு வீட்டில் பிரச்சனையை முடிக்கணும்டா, அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும் என்றான் பாலா. ஏதேனும் உதவி வேணும்னா கேளுடா, ஜமாச்சிருவோம் என்றான் சுந்தர். தேங்க்ஸ்டா என கூறிவிட்டு வீட்டிற்கு செல்ல மணி எட்டை தாண்டியது பாலாவிற்கு. வீட்டிற்கு பாலா கட்டுடன் வந்ததை கவனித்த அனைவரும் பதட்டமாயினர். ஆனால் ரேணு மட்டும் அங்கு இல்லை. அண்ணா, உங்கள் கைக்கு என்னாச்சு என்றால் மித்து. ஒன்றுமில்ல மித்து, அந்த எம்எல்ஏ பொண்ணு பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சுது. உங்கள் கைக்கு டாக்டரை பார்த்தீங்களா இல்லையா என்று கேட்டால் மித்து. கவலைப்படாதே மித்து, நாளைக்கு கட்ட பிரிச்சுடுவாங்க என்றான் அவன். நீங்கள் எம்எல்ஏ போ அவங்களுக்கு. ஆனால் அவளை பார்த்தபடியே இருந்தார்கள். அப்படி பார்க்காதீங்கம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை என்றான் பாலா. எனக்கு தெரியும்டா, சீரியஸாக வேலையில் இருக்கும்போது எப்படியாவது உனக்கு அடிபட்டுடுது, நீ அதை பார்க்கறதே இல்லை என்றார் கோபமாக பார்வதி. அம்மா, அண்ணனை பற்றி கவலைப்படாதீங்க, அவரை நான் பார்த்துக்கிறேன் முத்து சொன்னார். அத்தை எங்கே என்று கேட்டான் அவன். அங்கே கோயிலுக்கு போயிருக்காங்க என்றால் மித்து. அம்மா உள்ளே போங்க, அண்ணா நீங்கள் மேலே ரூமுக்கு போங்க, நான் டீ எடுத்துகிட்டு வரேன். மித்து, ரேணு எங்கே என்று கேட்டான். நினச்சேன், இன்னும் நீங்கள் அவளை பற்றி கேட்கலையே, அவளை பார்க்காம இருக்கவே முடியலானே உங்களால் என்று கேட்டால் மித்து. ஹே, சும்மா இருமா, நீயும் ஏமா இப்படி பண்ணுற என்றான் அவன். அவள் தலைவலிக்குதுன்னு படுத்திருக்கா. தலைவலியா அவளுக்கா? மருந்து எதுவும் எடுத்துக்கிட்டாளா என மேலும் மேலும் கேள்விகளை தொடுக்க, அண்ணா ஸ்டாப் ஸ்டாப், கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோங்க. அவள் மருந்து எடுத்துட்டு தான் படுத்திருக்கா, தூங்கி எழுந்தானா அவளுக்கு வலி சரியாயிடும் என்றாள் மித்து. என்ன அக்கறை உங்களுக்கு ரேணு மீது என்றாள் மித்து. அறைக்கு சென்றான் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று பாலா. டீ குடித்துவிட்டு உறங்கினான் பாலா. மித்து சமையலறையில் சென்று வேலை செய்ய தயாரானான். மது விளையாடி கொண்டிருந்தான். திடீரென்று ஒரே சத்தம். ஸ்வேதா ஸ்வேதா என கத்தி கொண்டே ராகு கையில் தியாவை பிடித்து கொண்டு ராஜம்மாவும் வந்திருந்தன. அவன் சத்தம் கேட்டு பாலாவும் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டு கீழே இறங்கி வந்தான். சமையலறையிலிருந்து ஸ்வேதா வெளியே வந்தாள். என்னாச்சு தம்பி பார்வதி கேட்டாள். ஸ்வேதா எங்கே கோபத்துடன் கேட்டான் ராகு. ராஜம்மா கையில் இருந்த பையை உள்ளிருந்து வந்த ஸ்வேதா வாங்கினான். உள்ளே வாங்கம்மா, ரியாவா என்றவுடன் ஒட்டி கொண்டாள் ஸ்வேதாவை ரியா. இவனுடைய கோபம் பழகிவிட்டது ஸ்வேதாவுக்கு. தம்பி, ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோபம் ராஜம்மா கேட்டான். ஸ்வேதா பக்கம் திரும்பி, நீ யாரு, உனக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான் ரகு. நான் ரியாவோட ஃப்ரெண்டு, அவ்வளவுதான் என்றாள் மித்து. அப்படின்னா இது என்னது? ஒரு ஃபோட்டோவை காண்பித்தான் ரகு. அந்த ஃபோட்டோவில் ரகு மித்து ரியா இருந்தனர். அதிர்ச்சியானால் ஸ்வேதாவாகிய மித்து. இது உன்னோட பையில தான் இருந்துச்சு, இப்போ என்ன சொல்கிற என முறைத்தான் ரகு. தம்பி, நான் சொல்கிறேன் ராஜம்மா கூற. அம்மா, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க என்று கேட்டான் அவன். எனக்கு இவள் ஸ்வேதா இல்லைன்னு தெரியும் தம்பி என்றார் ராஜம்மா. அம்மா ப்ளீஸ் வேண்டாமா மித்து சொல்ல. நீங்கள் சொல்லுங்கம்மா, நீ தடுக்காத என்றான் அரட்டும் குரலில் பாலா. அண்ணா ப்ளீஸ் என்றாள் அவள். உன்னை சந்தேகப்பட வைக்க என்னால் முடியாதம்மா, நான் உன்னையே சொல்லிடுறேன். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டன்னு எனக்கு தெரியும்மா. எந்த ஒரு பெண்ணும் இவ்வளோ பெரிய விஷயத்த தாங்கிக்கவே முடியாதுமா. ஆனால் நீ என்னை பேச முடியாமல் நீ சொட்ட ராஜம்மா பேசினான். ரியா மது உள்ளே போங்க என அறைக்குள் அனுப்பி வைத்தார் பார்வதி. தம்பி, உங்களுக்கும் உங்கள் மனைவி மித்ராவுக்கும் கல்யாணம் நடந்தப்ப உங்களோட அம்மா ஃபோன் செஞ்சாங்க. எனக்கு பொண்ணை பிடிக்கலை, அவள் ஒரு அனாதை, எங்கள் வீட்டு மருமகளாக இருக்கவே முடியாதுன்னு பேசினாங்க. அவளுக்கும் என் மகனை கல்யாணம் பண்ண என்ன அருகதை இருக்குது, இன்னும் ரொம்ப பேசுனாங்க தம்பி, மித்துமாவை மரகதம்மாவுக்கு பிடிக்கலை என்றார் ராஜம்மா. நான் கூட கேட்டேன், கல்யாணத்தை தம்பிக்கிட்ட சொல்லி நிறுத்திடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு உங்கள் அம்மா, மரகதம் நான் கல்யாணத்து கொத்துக்கலைனா ராகு என்னை விட்டு போயிடுவான்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, நீங்களும் ஸ்வேதாவோட சேர்ந்து ட்ராமா பண்ணுறீங்களா என்று கேட்டான் ராகு.
நீங்கள் என்னோட அம்மா மாதிரின்னு என்ன சொல்லுவீங்களே தம்பி, அது உண்மைன்னு நிரூபிக்கண்ணா, உங்களுக்கு எல்லாமே தெரியணும். அதுதான் என்னோட பையனுக்கு செய்ய மருந்தாக இருக்கும் என்றார் அவர். நடந்த எல்லாவற்றையும் சொன்னார் ராஜம்மா. இதை நான் நம்பவே மாட்டேன். நீங்கள் தேவையில்லாமல் என்னோட அம்மா தம்பி மேலே பலி சுமத்துறீங்க என்றார் ரகு. தம்பி இதுதான் உண்மை, நம்புங்க என்றார் ராஜம்மா. என்னோட மித்துவை யாரும் கொலை செய்யலை, விபத்தில் தான் என்னை விட்டுட்டு போயிட்டா என்றான் ரகு. ரகு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, இங்கே எல்லாருமே வளர்றாங்க என்றால் ஸ்வேதா வங்கிய மித்து. நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ரகு, அது கொலை இல்லை, நம்பிக்கை துரோகம் என்றான் வீரிட்ட கோபத்தோடு பாலா. துரோகமா, யார் யாருக்கு என்று கேட்டான் ரகு. மித்ராவை உங்கள் அம்மாவும் தம்பியும் நல்லவங்க மாதிரி நடித்து துரோகம் செஞ்சு கொலை செஞ்சாங்க பாலா. கூற என்கிட்ட சாட்சி கூட இருக்குது பாலா சொன்னான். சாட்சியா ரகு கேட்க, இதோ இந்த ஸ்வேதா தான் சாட்சி என்றான் பாலா. ஸ்வேதாவா, இதில் எப்படி ஸ்வேதா வந்தா என்று கேட்டான் ரகு. நீங்கள் நினைக்க மாதிரி இவ பேர் ஸ்வேதா இல்லை, உங்கள் மனைவி மித்ரா இவ தான் என்று கூறினான் பாலா. மித்ராவா, அவள் செத்துட்டா என்றான் ரகு. இவள் என்னோட மித்துவாக இருக்கவே முடியாது, எங்களை ஃபாலோ பண்ணி உங்களை நம்ப வச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறேன் ஏமாத்துக்காரி, இவளை நம்பாதீங்க பாலா என்றான் ரகு. மனதை கட்டுப்படுத்தி வைத்த ஸ்வேதாவாகிய மித்து குலுங்கி குலுங்கி ஆள ஆரம்பித்தார். ரகு பேசுவதை கேட்க அவளுக்கு இதயம் வெடிப்பது போல இருந்தது. அவள் அழுவதை கண்ட பாலா, நிறுத்துங்க ரகு, இதுக்கு மேலே நீங்கள் பேசவே வேண்டாம் என்றான். வேகமாக படியேறியவன் ரேணு ரேணு என கூப்பிட்டான் பாலா. அறையின் கதவு திறக்கப்பட்டதும் ரேணு வெளியே வந்து திகைத்து நின்றார். கோவிலுக்கு சென்ற மங்களமும் உள்ளே வந்தார். என்ன நடக்கிறது பாலா இங்கே என்றாள் ரேணு. நீயே கீழே வந்து பாரு என்றான் அவன். ரேணுவையும் மங்களத்தையும் பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தான் ரகு. ஆனால் ரேணுவோ, ஏய் என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டு இருக்க என மித்துவின் தோலை பற்றியவுடன் தாங்க முடியாத மித்து ரேணுவை அணைத்து கொண்டாள். ரேணு நீ எப்படி இங்கே என்று கேட்டாள் ரகு. ரேணு மித்துவை பார்த்து உண்மை தெரிந்ததா இவருக்கு என்று கேட்டாள். அவள் கண்ணில் நீர் மேலும் பெருக பார்வதியும் ரேணுவும் சேர்ந்து கொண்டனர். அண்ணா இவன் நம்ம மித்து தான், உங்கள் டைரியில் இவளுக்கும் ரியாவுக்கும் உங்களுக்கும் ஆபத்து என எழுதியது மித்து அல்ல நான் தான். மித்து இறந்துட்டான்னு நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்ல, அப்போ மித்து என் வீட்டில் தான் இருந்தார். உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகுதான் அவங்க எல்லாருடைய நாடகமும் நன்றாக புரிந்தது. உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவை மித்து கிட்ட கொடுத்தது நான் தான். அவள் யாரோ முகம் தெரியாத மனிதர் மூலம் உயிர் பிழைத்து வந்தார் என் மாமா ஹாஸ்பிட்டலுக்கு. உடல்நிலை சரியானதும் அனைத்தையும் சொன்னார். முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு நான் சொன்னேன். அந்த திலீப் உங்களையும் பிரியாவையும் கொலை செய்வதாக நிச்சயப்படுத்தி சொன்னதாக மித்து சொன்னான். அதான் அவளோட பிளானுக்கு ஒத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மித்து சிறு வயதிலிருந்தே ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு. அவளோட வாழ்க்கையில் மற்றவங்களுக்காக தன்னையே இழக்க துணிவாள் என நினைத்ததில்லை. அவளுடைய காதல் உயர்மானது. நீங்கள் எடுக்க போகிற முடிவில் தான் எல்லாமே இருக்குது. உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருந்தால் உங்கள் இருவருடைய உறவு முறிந்திருக்கும். ஆனால் மித்துவை என்னோட ஃப்ரெண்டுன்னு நினச்சாலே சந்தோஷமாக இருக்குது. அவள் உங்களுக்காக அவளோட உயிரையும் பொருட்படுத்தாமல் தன் அடையாளம் முழுவதையும் மாற்றி உங்கள் உயிரை காப்பதற்காகவே உங்கள் முன் நிற்கிறாள். ஆனால் நீங்கள் அவளோட மனசை ரொம்ப காயப்படுத்திட்டீங்க. அவளோட உயிருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களோட அருமை தம்பி மித்துவை கொல்ல துடியாக துடிக்கிறான். அன்றைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் நடந்தது, பாலா காப்பாற்றியது, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தாக்கியது எல்லாமே உங்கள் மித்துவை தான், உங்கள் தம்பி தான் காரணம். அவனுக்கு ஸ்வேதா தான் மித்துன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டான். சரோஜாவுக்கு 10 கோடி கொடுத்து மித்துவை கொல்ல அனுப்பியது திலீப் தான் என்றாள் ரேணு. இதெல்லாம் எப்போ நடந்தது, ஏன் என் பிள்ளையை வாட்டி வதைக்கிறானுங்க என்றார் பார்வதி. நௌடிகளை விசாரித்ததில் உண்மை தெரிந்தது. ரேணுக்கிட்ட நான் தான் சொன்னேன்மா என்று பாலா கூறினான். அம்மா மித்துவை கொன்னுடுவாங்கன்னு ஒரு ரவுடி திமுறா என்கிட்டவே சொல்கிறான், மற்றொருவன் சவால் விடுகிறான்மா என்றான் பாலா. அவனை சும்மாவா விட்டுட்டு வந்த என்றார் பார்வதி. இல்லைம்மா, அவன் இனிமேல் வாயை திறக்கவே முடியாத அளவுக்கு செய்துட்டேன் என்றான் அவன். எப்போதான்டா இந்த பிரச்சனையெல்லாம் முடியும் என்றார் பார்வதி. இன்னும் ஒரு வாரத்தில் திலீப் சென்னைக்கு அவனுடைய அம்மாவோட வர்றானா? ரகு யோசித்து கொண்டே குழப்பத்தில் இருந்தான். மித்து அழுது கொண்டே அவளுடைய அறைக்கு சென்றாள்.
மித்து மித்து என கூப்பிட்டு கண்டே ரேணு அவனிடம் வந்தார். பின்னாடியே பார்வதி மகளும் வர ராஜமரகுவிடம் பேசினார். ஸ்வேதா பக்கத்தில் வரும்போது ஏதோ உணர்வு தோணுதுன்னு சொன்னீங்களே தம்பி, அது உங்கள் காதல் தான். நீங்கள் மித்து மேலே வச்சிருக்கிற அன்பு தான் அது என்றார் அவர். இப்போ கூட நீங்கள் சந்தேகப்பட காரணமே உங்கள் தம்பியும் அம்மாவும் தான். அவங்கள விட்டு கொடுக்க முடியலை உங்களால் மற்றவர்கள் முன்னாடி, அதுதான் இவ்வளவு கோபம் என்றார் அவர். மித்து கதவை திற அண்ணா கூப்பிட்றேன் என்றான் பாலா. மித்து உன்னோட ரேணு, ரகு நம்மளைனாலும் பரவாயில்லை, உனக்கு எப்போவுமே நாங்கள் இருக்கோம் என்றாள் ரேணு. ஆமாம்மா, ரேணு சொல்கிறது சரிதாம்மா, வாடா கண்ணு அம்மா கிட்ட என்றார் கண்ணாதி. ப்ளீஸ் எல்லோரும் போங்க, நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னை யார் தொந்தரவு செய்யாதீங்க என்றார் அவர். கண்ணாடி ஜன்னலை ஓங்கி உடைத்தாள் ரேணு கையில் ரத்தம்படிய. என்ன செய்கிறமானி? பார்வதி கேட்டார். மங்களம் முதலுதவி பெட்டி எடுத்து வர சென்றார். கண்ணாடி உடைந்த ஜன்னல் வழியை பார்த்தபோது கட்டிலில் படுத்து அழுது கொண்டிருந்தால் மித்து. நீங்கள் எல்லாரும் போங்க, நான் மித்துவை பார்த்துக்கிறேன். ரேணு கூட இல்லைம்மா, நீ போய் கைக்கு மருந்து போட்டு ரெஸ்டரு, நான் பார்த்துக்கிறேன் பார்வதி கூறினார். பாலாவும் ரேணுவும் அங்கிருந்து அகன்றனர். நடப்பது எதை நம்புவது என குழப்பத்தில் இருந்தான் ரகு. தம்பி, உங்கள் மனைவி சாகலை, உங்களுக்காக மறுபிறவி எடுத்து வந்திருக்கா. இப்படிப்பட்ட மனைவி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கான் நீங்கள் என பேசி கொண்டிருக்க ரகு கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது பாலா படியில் இருந்து இறங்கி, நீங்கள் நடந்த எதையும் நம்பலைன்னா என் கூட வாங்கன்னு கவகையை கூட்டிகிட்டு போய் சீடி போட்டு காண்பித்தான் பாலா. அந்த ரவுடிகள் பேசியதை பாருங்க என்றான் அவன். அவர்கள் பேசியதை கேட்டவுடன் வீட்டில் நடந்தது எல்லாமே அவன் மனக்கண்ணில் வர, பாலா மித்து என யோசித்தான் ரகு. இல்லை, அது வந்து நான் பெங்களூர் கிளம்புவதற்கு முன்னாடி என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தான் மித்து. அவர் ரொம்ப வருத்தமாக தான் இருந்தான். ஒருவேளை என்கிட்ட அம்மாவையும் தம்பியும் பற்றி பேச நினச்சிருப்பாளோ என்றான் ரகு. அதுதான் உண்மை, பாரிய ஒரு வழியாக உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போவாவது மித்து தாங்க நம்புகிறீங்களா என்று கேட்டான் பாலா. கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் பாலா, நான் அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அவள் அறையை இருக்கும் இடத்தை பாலாவின் மூலமாக அறிந்து மித்துவை சந்தித்த நாள் முதல் பிரிந்த நாள் வரை நடந்தவற்றை மனதில் அசைப்பட்டு கொண்டே நடந்தான் ரகு. இடையிலே ரேணு வந்தார். அண்ணா, நீங்கள் மித்துவை நம்புகிறீங்களே என்றார். கண்டிப்பாக ரேணு, அவள் எனக்காக எவ்வளோ செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீ இவ்வளோ தூரம் முட்டாளாக இருந்திருக்கேன். என் முத்து பக்கத்தில் உள்ள போது கூட என்னால் அவளை புரிஞ்சிக்க முடியாத நிலை ஏற்பட்டு விட்டதே. நான் உணர ஆரம்பித்தேன் என் அருகில் அவள் இருப்பதாக, ஆனால் புரிந்து கொள்ளவில்லையே என்றான் அவன். திலீப் கிட்ட நீங்கள் எதுவும் தெரிந்து கொண்ட மாதிரி காட்டிக்காதீங்க, அப்புறம் உங்களையும் கொல்ல கூட தயங்க மாட்டான் அந்த ராஸ்கர். சக்கரதையாக இருங்க என்றால் ரேணு. நான் மித்துவை பார்க்கணுமே என்றான் ரகு. ரகு பார்வதியிடம் என்னை மன்னிச்சிருங்கம்மா, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நான் அவளிடம் பேசலாமா என்று கேட்டான். உன்னோட மனைவி தம்பி மித்தோ, நீங்கள் பேசாமல் வேற யார் பேசுவா? தாராளமாக பேசுங்க என்னை சொல்லிவிட்டு கீழே சென்று விட்டார் பார்வதி. மித்து கட்டிலில் குப்புறப்படுத்து அழுது கொண்டிருந்தார். ஜன்னல் வழியாக உள்ளே குதித்து சென்றவனை பார்த்ததும் அவள் அழுதே நின்று ரகு முன்னால் நின்று மித்துவை ஆச்சரியமாக பார்க்க மித்து கவலையுடன் எதுவும் பேசாமல் நின்றார். இப்படியே சில நிமிடங்கள் கரைந்தது.